பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நந்துகண்ணா, நந்துகண்ணா, உனக்கு எவ்வளவு வலி வந்தாலும் பரவாயில்ல, உனக்காக அப்பா நான் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். நீ வேலைக்கு மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிடாதரா, ஏன்னா உன் சம்பளத்தை நம்பித்தான் இஎம்ஐல எல்லா பொருளையும் வாங்கிருக்கேன். நல்லாவே சுடுது பா, உங்களுக்கு உங்க பிரச்சனை, ஒத்தடத்தை மட்டும் வைங்கப்பா. வைக்கறேன், வைக்கறேன். அண்ணா, நான் வேணா உன் வழி போக ஒரு ஸ்பெஷல் வழி பாட்டு பாடட்டுமா? அதென்ன பாட்டு? வலி 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 என வந்தான் வடிவேலு. அது வலி வலி இல்ல, வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான். மொகர கட்ட டியூன் தான் தெரியலன்னு பார்த்தா லிரிக்ஸும் தெரியல உனக்கு. கரெக்ட் பா, அண்ணனுக்கு முதுகு வலியும் போய் இவளால காது வலியும் வர போகுது. டேய் அம்மா, ஏய் சும்மா இருடா, உனக்கு தலைவலி வந்துட போகுது. அக்கவுண்டன்ட் என்ன பண்றாருன்னு பாப்போம். கடவுளே, பாவம் என் புள்ள, குடும்பத்துக்காக ஒருத்தனா ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு சீக்கிரம் முதுகுவலி சரியாகணும். அதுக்கு நேத்தி கடனா என் கடைசி பிள்ளைக்கு பொண்ணு அதானே. அண்ணன் பாவம் இல்லையாடா? நான் பாவம் இல்லையா? இதோ பாடிய கொள்றாளே, இவளுக்கு மூட்டை போடுங்க. எனக்கா? இவளா? ஒரு முக்கியமான கால் பா, இவங்க பேசிட்டு வந்துடுற. ரொம்ப முக்கியமான காலா இருக்குமோ, இந்த முக்கு முக்கறோம். ஹலோ. ஹலோ பாஸ். நான் தான் அண்ணாமைக்கா பேசுறேன். தெரியுது தெரியுது, சொல்லுங்க. அந்த செயின் எப்பங்க கிடைக்கும்? ஏங்க, நான் தான் சொன்னேன்ல, நான் பாம்பேல இருக்கேங்க. இப்போ வரதுக்கு 20 நாள் ஆகும். இன்னும் 20 நாளா? ஆமாங்க. நீங்க ரொம்ப பிஸியான ஆளு போல. இவ்ளோ பிஸி ஸ்கெட்யூல் இருந்தோம், அன்னைக்கு செயின் கொடுக்க உங்ககிட்ட வந்தேன். நீங்க தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ வெயிட் பண்ணுங்க. அதுக்கு என்னங்க, தாராளமா வெயிட் பண்றேன். அப்புறம் பாஸ், பாம்பேல எப்படி இருக்கு? ஒரே பெயினா இருக்குங்க. என்னது பெயினா? அச்சே, ஒரே ரெயினா இருக்குங்க. என்னது ரெயினா? நம்புங்க. ஆபீஸ்லயே சொல்லிருக்கலாமோ, சொல்லாம விட்டோம். கால்ல வர அடிபட்டுருச்சே. இப்ப ஏதாவது செய்யணுமே, இவளுக்கு என்ன செய்யலாம்? மா, இந்த அர்ச்சனை இப்ப ரொம்ப முக்கியமா? ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுமா? சும்மா இருடா, ஆபீஸ்ல சேர்ந்து 1 வாரம் கூட ஆகல, ராத்திரி முதுகுவலின்னு படுத்துட்டே. இதெல்லாம் எதனால? எதனால? திருஷ்டி தான். அந்த திருஷ்டியை கழிக்கணும்னு தான் அர்ச்சனை பண்றது. நீ உள்ள போ. உங்களுக்கு நான் சொல்லணுமா என்ன? சாமி, இங்க இருக்கீங்களா? ஒரு அர்ச்சனை பண்ணனும், சீக்கிரம் வாங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா அர்ச்சனை சீட் வாங்கிட்டு இருக்காங்க, வந்துடுவாங்க. வாங்க பண்ணிடுவோம். சரி தம்பி, 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 கொஞ்சம் நெல்லுப்பா. அன்னைக்கு குளத்து படிக்கட்டுல பார்த்த தம்பி தானே நீ? கொஞ்சம் நெல்லுப்பா. தம்பி, அன்னைக்கே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், இப்போ வந்து கேளுப்பா. ஏ சார், உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அது இல்ல தம்பி, உனக்கு பிரச்சனை இருக்கு, புரிஞ்சுக்கோ. உனக்கு மட்டும் இல்ல, உன்னால இந்த உலகத்துக்கே பிரச்சனை வரப்போகுது. ஆமா, காஞ்சிபுரத்துல இருக்கிற என்னால இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வரப்போகுது. ஏன் சார், உங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை? ஐயோ, உனக்கு புரியலப்பா, இந்த கண்டத்துல இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கணும்பா. என் வேலையே என்னால காப்பாத்திக்க முடியல, இதுல என்ன வேற நான் காப்பாத்திக்கணுமா?
இது இல்லாம ஊர் உலகத்தை வர காப்பாத்த போறேன்னா டார்ச்சர் பண்ணாதீங்க சார். தம்பி, உன்னோட உத்தியோகத்தை விட இது உயிர் போற விஷயம். நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுப்பா. எதையும் கேட்கற நிலைமையில நான் இல்ல. நிம்மதியா இருக்கணும் தான் கோவிலுக்கு வந்தேன். இங்கேயும் வந்து அதை கேளு இதை கேளுன்னா உங்களுக்கு என்ன? இப்ப உலகத்தை காப்பாத்தணும் அவ்வளவுதானே? இந்த கோவில்ல நிறைய இடம் இருக்கு, ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து உலகத்தை காப்பாத்துங்க. தம்பி, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா. டேய் நந்தா, என்னடா ஆச்சு? யார் இவரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ வா போலாம். அம்மா அம்மா, நான் சொல்றது நீங்களாவது கேளுங்கம்மா. உங்க பிள்ளைக்கு பெரிய அம்மா வாமா. டேய், அவர் என்னமோ சொல்ல வர்றாரா? அவர் 1008 சொல்வாரு. அதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லம்மா. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அர்ச்சனை முடிச்சு போலாம் வா. அம்மா டேய், நீங்களாவது நந்தா. கடவுளே, இப்படி ஒரு ஆபத்து இந்த பையனுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் என்னால காப்பாத்த முடியல. இதுல இருந்து இந்த அப்பாவிய காப்பாத்த நீதான் ஒரு வழி காட்டணும். காட்டணும், காட்டணும். சாமி, என்னாச்சு? இவரு விழுந்துட்டாரு. என்னாச்சு? விழுந்துட்டாரு. என்னன்னு தெரியலையே சாமி. பாரு பாரு, என்னன்னு பாரு. நல்லவன் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அடடா, மூச்சு நின்னு போச்சே சாமி. ஐயோ சாமி, உடனே தர்மகர்த்தாக்கு போன் பண்ணி தகவலை சொல்லுங்க ஐயா. பீட்ரூட் பொரியல் இதை யார ஏ ரூம்ல வச்சது?